Hello friends, welcome to Phenix Academy. இன்னைக்கு அக்டோபர் 2nd கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர், சுஜித் எஸ் பல்லா அப்பாயிண்டட் அஸ் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஃபார் இந்தியா அட் IMF. ஸோ IMF அப்படிங்கிறது இந்தியன் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இது நியூயார்க்கில் இருக்குது, இதோட ஹெட் குவார்ட்டர். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, வேர்ல்டு எக்கனாமியில் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஆர்கனைசேஷனில் ஒவ்வொரு கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணியும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக சுர்ஜித் எஸ் பல்லாவை அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அவரோட அப்பாயின்மெண்ட்டை. இவருக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் டெனியூர் இருக்குது. ஸோ அக்டோபர் 2019 to அக்டோபர் 2022 வரைக்கும் ஹி வில் பி த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஃபார் இந்தியா அட் IMF. இதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக சுபீர் கோக்ரான் இருந்தார், ஹீ ரீசென்ட்லி பாஸ்ட் அவே. ஸோ அதனால் அவரை ரீப்ளேஸ் பண்ணி சுஜித் எஸ் பல்லா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சுஜித் எஸ் பல்லா பற்றி சொல்லணும்னா, ஹீ இஸ் அன் எக்கனாமிஸ்ட் காலமிஸ்ட் அண்ட் ஹீ இஸ் அ கான்ட்ரிபியூட்டிங் எடிட்டர் வித் த இந்தியன் எக்ஸ்பிரஸ். அது மட்டும் இல்லை, இவர் பார்ட் டைம் மெம்பராக எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலில், PMஓட எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலில் ஒர்க் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, கவர்னர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மிஸ்டர் சத்யபால் மாலிக், ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் யூனிவர்சிட்டி பில்லுக்கு அவரோட அசன்ட் கொடுத்துருக்காரு, அதனால் இட் வில் பிகேம் அன் ஆக்ட். ஸோ இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நேஷனல் லா யூனிவர்சிட்டி வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்த்தோம்னா நேஷனல் லா யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இனிமேல் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் நேஷனல் லா யூனிவர்சிட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு, அக்டோபர் 2, 2019. ஸோ அக்டோபர் 2 நமக்கு எல்லாருக்கும் தெரியும், காந்தி ஜெயந்தின்னு. ஸோ இந்த வருஷம் இன்னும் மோஸ்ட் பெக்குலர் என்னென்னா, இட் இஸ் அன் 150th பர்த் அனிவர்சரி ஆஃப் மகாத்மா காந்தி. ஸோ அவர் ஃபாதர் ஆஃப் நேஷன். ஸோ அவரோட பர்த் அனிவர்சரிக்கு ஒவ்வொரு லீடர்ஸ் அண்ட் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் முக்கியமானது என்னென்னா, ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சபர்மதி ஆசிரம விசிட் பண்ணுறாரு. ஸோ அவரோட விசிட் அப்போ அங்கே என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ப்ரிமைசஸ் ஆஃப் சபர்மதி ஆசிரம் அண்ட் அதை சுற்றி இருக்கக்கூடிய வில்லேஜ்லலாம் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை அபாலிஷ் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கான யாத்திரா மாதிரி அங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்துட்டு அவரோட முக்கியமான நோக்கம். அது மட்டும் இல்லாமல் சபர்மதி ரிவரோட அங்கே இடத்துல வந்துட்டு அவர் ஒரு மீட்டிங்கில் பேச போகிறாரு. இந்த மீட்டிங்கில் அவர் என்ன முக்கியமாக அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்னா, இந்தியாவை த கண்ட்ரி ஓப்பன் டிஃபெக்ஷன் ஃப்ரீ கண்ட்ரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா ஸ்வச் பாரத் மிஷனோட முக்கியமான ஒன் ஆஃப் த பார்ட் என்னென்னா, ஓப்பன் டிஃபெக்ஷன் ஃப்ரீ கண்ட்ரியாக நம்ம இந்தியாவை மாற்றுறது. ஸோ அதை வந்துட்டு அவர் அனௌன்ஸ் பண்ண போகிறாராங்க. அடுத்தது, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா நியூடெல்லியில் காந்தி சங்கல்ப் யாத்ரா அப்படின்னு ஒரு யாத்ரா, தட் மீன்ஸ் ஒரு நடைப்பயணம் மாதிரி. ஸோ அதை மாதிரி ஒரு யாத்ரா வந்துட்டு லான்ச் பண்ணுறாரு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, பிஜேபி பார்ட்டி ஒர்க்கர்ஸ்க்காக எஸ்பெஷலி லான்ச் பண்ணுறாரு. இது என்னென்னா, மக்கள் மத்தியில் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை வந்துட்டு அபாலிஷ் பண்ணுங்கிறதுக்கான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும், அதே மாதிரி அவங்க நடந்து போகும்போது அந்த யாத்திராவில் நடுவில் இருக்கக்கூடிய சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வேஸ்ட்டு, பிளாஸ்டிக் வேஸ்ட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க எடுத்து தனியாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த யாத்திராவில் வந்துட்டு பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு, யூனியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கிரண் ரிஜு வந்துட்டு ஃபிட் இந்தியா பிளாக் அப்படின்ற ஒரு பிளாக் அப்படின்னா வந்துட்டு, நம்ம வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஜாகிங் போகும்போது அதில் ஃபிட்னஸும் கிடைக்கும், அதே மாதிரி போகிற வழியில் இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, வேஸ்ட் பிளாஸ்டிக் வேஸ்ட் இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ ஜாகிங் போகும்போதே இதையும் செய்கிறதுனால இது பேர் பிளாகிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குப்பைகளை எடுத்து போடுறதுக்காக. ஸோ இந்த பிளாக் ரன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிட் இந்தியா அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காரு. இது எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, இந்திரா காந்தி ஸ்டேடியம் நியூடெல்லியில் வந்துட்டு ஒரு இந்த மூமெண்ட், ஐ மீன் இந்த ஃபிட் ரன், ஃபிட் இந்தியா ரன்னை வந்துட்டு ஆரம்பித்து வச்சுருக்காரு. அடுத்தது, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹஸ் பீன் ப்ரிசைட் ஓவர் த வேலிடரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஆரோக்கிய மந்தன் இன் நியூடெல்லி ஆன் 1st October 2019. ஆரோக்கிய மந்தன், ஸோ ஆரோக்கிய மந்தன் எதுக்காக அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் டு ப்ரொவைட் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இருக்கு இல்லையா. ஸோ ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாக லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஸோ ஆயுஷ்மான் பாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. அது 23rd September பார்த்தீங்கன்னா, 23rd September அது ஒன் இயர் ஆச்சு. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா, அவர் முக்கியமாக வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் 2 விஷயம் பண்ண போகிறாரு. ஒன்று வந்துட்டு மொபைல் அப்ளிகேஷன் வந்துட்டு லான்ச் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, ஆயுஷ்மான் பாரத் ஸ்டார்ட் அப் கிராண்ட் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டையும் லான்ச் பண்ணுறாரு. ஸோ இந்த ஆயுஷ்மான் மந்தன் அப்படிங்கிறது முக்கியமாக அதோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கு என்னெல்லாம் தேவை ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு அப்படிங்கிறத பாதுகாத்துக்கு பார்க்கறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அது மட்டும் இல்லை,
அதுக்கு தேவையான இம்ப்ளிமெண்டேஷனுக்கு தேவையான வழிகள் என்ன, டைரக்ஷன்ஸ் என்ன, அதை பற்றின அவேர்னஸ் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் க்ரியேட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஆரோக்கிய மந்த். அடுத்தது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டாக்குமெண்டேஷன் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்டேஷன் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னால் ஒவ்வொரு சிங்கிள் டாக்குமெண்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒவ்வொரு சிங்கிள் டாக்குமெண்ட்ஸுக்கும் வெவ்வேறு நம்பர்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த நம்பர்ஸுக்கு பர்டிகுலராக அந்த டாக்குமெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாமல் இட் வில் பி மோர் டிரான்ஸ்பரண்ட். ஏன்னா நமக்கு வரக்கூடிய இன்கம் டேக்ஸில் நம்ம பே பண்ணுறதோ இல்லை அவங்க நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே செப்பரேட் நம்பர் இருக்கும். அதனால் யாரும் வந்துட்டு ஏமாற்றவும் முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு நெப்போட்டிசமோ இல்லை வந்துட்டு வேற ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே நடக்கக்கூடிய அந்த கரப்ஷனும் வந்துட்டு தவிர்க்கப்படும். ஸோ இது எதுக்காக அந்த டிஐஎன் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டு என்ஷூர் கிரேட்டர் டிரான்ஸ்பரண்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இந்த டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுதான் அவங்களோட மெயின் எய்மு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் நம்மளோட யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவங்களோட டைரக்ஷனுக்கு கீழே தான் இந்த டிஏஎன் அப்படிங்கிற டாக்குமெண்டேஷன் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை சிபிடிடி வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது யூனியன் கவர்மெண்ட் வந்து எஸ்எஸ் மல்லிகார்ஜுன ராவ், ஸோ அவரை வந்து அவர் யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அலகாபாத் பேங்க்கோட எம்டி அண்ட் சிஓவாக இருந்தார். ரீசெண்டாக கவர்மெண்ட் சில மர்ஜர்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் அலகாபாத் பேங்க்கை வந்துட்டு இந்தியன் பேங்க்கோட மர்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதிலிருந்து அந்த எம்டிஎன் சிஓவாக இருந்த அவர் வந்துட்டு பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட எம்டிஎன் சிஓவாக கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட எம்டிஎன் சிஓவாக சுனில் மெஹ்தா இருந்தார். ஸோ இன்றைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ.